வாங்க.
குழந்தைக்கு ஒரு கை ஒரு கால் ஒரு கண் ஒரு காது என்று அங்கமெல்லாம் பாஜக என் குழந்தைக்கு அப்படிதாங்க இருக்குது. நான் யாரை நினைத்து எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா? ஒரு கால் ஒரு கரம் பேர்பாதி மூக்கு ஒரு கண் இருக்கிறது அது காரணம் தெரியுமா? ஒரு பலத்தை இருவருமே புதித்தோது ஆகையால் இருபிறதா பகந்து கொடுத்ததால் ஒரு குழந்தை இருபிறதா நாட்டு மக்கள் எல்லாம் நம்மை பார்த்து கல்யாணம் மலடி மலடி என்றார்களே. இப்பொழுது யாருடைய அவருடைய ஆசீர்வாதம் வளர்த்தாரே
பணிப்பற்றி வந்தேன் அதை கனியை கொடுத்தால் மனைவிக்கு பிள்ளை பிறக்கும் என்று தெரிவித்தார். எனக்கிருப்பது இரண்டு மனைவி என்று நான் அவரிடத்தில் உரைக்கவில்லை. கொடுத்ததோ ஒரு கனி, அக்கனியை இருப்பிடமாக பகிர்ந்து கொடுத்த நாள் ஒரு குழந்தை அங்கம் பேர்பாயாக. இந்த குழந்தை அங்க பேர் பாதியாக ஒரு கண், ஒரு காது, ஒரு கை, ஒரு கால். நெல்லிக்காய் பிறந்தார்கள். பிறந்த இக்குழந்தை நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் இந்த மன்னன் என்ன பாவத்தை செய்தானோ. பிறந்த குழந்தை முழுமையாக பிறக்கவில்லை, அங்க பேர் பாதியாக பிறந்தது என்று நாட்டு மக்கள் எல்லாம் எமக்கண்டு தூசிப்பார்களே. அருமையா, கரத்தில் இருக்க குழந்தையை வெட்டி விழுத்து விடலாம் என்று பார்த்தால் நாட்டு மக்கள் எல்லாம் குழந்தை கொன்ற மன்னன் என்று என்ன இயேசுவார்கள் பேசுவார். நாட்டு மக்கள் தெரியக்கூடாது, தெரியாமல் என் மனைவிக்கு குழந்தை பிறந்த ரகசியம் யாருக்கும் தெரியக்கூடாது. அதோ தெரியும், அகல்கரை சந்திலே வீசி எறிந்து விடுவோம்.